HTM Academy, best coaching classes for CA, ACCA, CMA. Admission kaga screen la theriyra phone number ku keela irukkira code number solli neenga call pannunga. 10% special fees reduction oda padinga. தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மரில், அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்குரிய டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுது, இம்பார்ட்டன்ட் டேட் என்ன, இது இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் என்ன, ஹால் டிக்கெட் எப்போ கொடுக்க போகிறாங்க, கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது, எந்தெந்த கோர்ஸுக்கெலாம் வந்து இது வந்து நமக்கு பண்ணுறாங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். கோர்ஸோட டியூரேஷன் என்ன இருக்குது, ஃபீஸ் என்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கோர்ஸ் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிஎஸ்சி கோர்சஸ், அதாவது பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கு தான் வந்து இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து நடந்துகிட்ருக்கு. காலையில் 11 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5 மணியோடு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஹால் டிக்கெட் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜிப்மரோட வெப்சைட்டு, அதாவது jipmer.edu.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்து அந்த ஜிப்மரோட வெப்சைட்லேருந்து ஹால் டிக்கெட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணிலிருந்து 22ஆம் தேதி செப்டம்பர் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணியோடு க்ளோஸ் பண்ணுறாங்க. இதை கம்பல்சரி நீங்கள் இன்டர்நெட் வழியாக தான் டவுன்லோட் பண்ணணும், நேரடியாக தரமாட்டாங்க, போஸ்டர்லேயும் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷிஃப்ட் முறையில் நடைபெறுது, ஆன்லைன் மோட் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 22ஆம் தேதி செப்டம்பர் 22ஆம் தேதி டியூஸ்டே வந்து சிங்கிள் ஷிஃப்டில், அதாவது மதியம் 2 மணிலிருந்து சாயந்தரம் 3:30 வரைக்கும் நடக்குது. எக்ஸ்பெக்டட் பப்ளிகேஷன் ஆஃப், அதாவது பப்ளிகேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட ஷெடியூல் வந்து எப்படி இருக்கும் இந்த பிஎஸ்சி கோர்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஹெல்த்து நான் ஏற்கனவே சொன்னால் அலைடு ஹெல்த் சயின்ஸில் என்னென்ன கோர்ஸ்ன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லாகின் வித் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்க வந்து லாகின் பண்ணுறது, ரிஜிஸ்டர் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அதை செய்கிறது, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், அப்லோடிங் சர்டிஃபிகேட்ஸ், ப்ரீவியூ, ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளிகேஷன், இது எல்லாமே வந்து ஸ்டெப் 1. இது எதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 3ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நாம் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. அதே போல் மார்க் டெஸ்ட் கவுன்சிலிங் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டெப் 2ஆக சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 13ஆம் தேதியோட முடிவடையுது. அதுக்கப்புறம் ஃபைனல் லாக்கிங் ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதி அதிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு வரைக்கும் இருக்குது. ஃபைனல் அலாட்மெண்ட் ஆஃப் சீட் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி. அதே போல் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்டட் சீட் பை கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ப்ளஸ் வந்து பேமெண்ட்டு, அட்மிஷன் ஃபீஸு, செக்யூரிட்டி டெபாசிட், அப்புறம் டவுன்லோட் அலாட்மெண்ட் லெட்டர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதிக்கு முன்பாக, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு முன்பாக இது வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது மெடிக்கல் ஃபீஸு, மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இது. இப்போ நாம் கோர்ஸ் டீட்டெயில் பார்க்கலாம். அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்சஸ் அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங் ஃபஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி, அதே போல் பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது. இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்லாம் என்னென்ன கோர்ஸுன்ற 11 வகையான கோர்ஸ் இருக்குது. 1, அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியக் லேபரட்டரி டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, எம்எல்டி இன் பிளட் பேங்கிங், மெடிக்கல் டெக்னாலஜி, ரேடியோ டயக்னோசிஸ், நியூரோ டெக்னாலஜி, நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, பி ஆப்டம் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி,
மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி அதாவது எம்எல்டி இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸஸாக இருக்குது. இந்த எல்லா கோர்ஸ் உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயினான விஷயம். இன்னும் இருக்கிற மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். தவறாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.